ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து இரத்த சோகை உள்ளவர்கள், ரத்தம் குறைவாக உள்ளவங்க, அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக உள்ளவங்க இந்த பீட்ரூட் பொரியலை செஞ்சு சாப்பிட்டா அவங்களுடைய இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த பீட்ரூட் பொரியல் வந்து உடல் சோர்வை போக்கி புத்துணர்ச்சி தரக்கூடியது. பீட்ரூட்டு வந்து சிலருக்கு துருவி சாப்பிட பிடிக்கும். நாங்கள் வந்து எப்போயுமே பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தான் சாப்பிடுவோம். அதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோலை சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலர் கிளறி விடுங்க. அந்த பொரியல் ஆவிலே வெந்து வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா துருவி அதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பீட்ரூட் பொரியலை சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பீட்ரூட் பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.